அண்மை செய்தி தணிக்கை வாரிய அறிவுறுத்தலை மீறி அனுமதிப்பது என்பது திரையிடுதல் சட்டத்திற்கு கீழ் குற்றமாகும் என்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வயது வந்தவர்களுக்கு மட்டும் என்று சான்று பெறும் திரைப்படங்களை சிறுவர்கள் பார்க்க தடை விதிக்க கோரிய வழக்கில் ஏ சான்றிதழ் படம் குறித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை பாலவக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரஷ்னேப் என்பவர் தாக்கல் செய்துள்ள பொதுநல வழக்கில் திரைத்துறையில் தயாரிக்கப்படும் படங்களை பொதுமக்கள் பார்வைக்கு திரையிடப்படுவதற்கு முன்பாக மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதாகவும் அனைத்து வயதினரும் கண்டுகளிக்கக்கூடிய படங்களுக்கு யூ சான்றும் வயது வந்தவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படங்களுக்கு ஏ சான்றும் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி காணக்கூடிய படங்களுக்கு யூஏ சான்று வரையறுக்கப்பட்ட பார்வையாளர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படங்களுக்கு எஸ் சான்றும் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பல திரையரங்குகளில் வயது வந்தவர்களுக்கு மட்டும் என்பதற்கான ஏ சான்றிதழ் பெற்ற திரைப்படங்களை காண சிறுவர்களையும் அனுமதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு அனுமதிக்க கூடாது என திரையரங்குகளுக்கு மத்திய திரைப்பட வாரியம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதை மீறி அனுமதிப்பது திரையிடுதல் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் எனவும் அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மத்திய தணிக்கை வாரியத்தின் வழிகாட்டுதல்களை திரையரங்க உரிமையாளர்கள் திரைப்பட விநியோகஸ்தர்கள் உள்ளிட்டோர் கண்டிப்பாக கடைபிடிக்கும்படி உத்தரவிட வேண்டும் எனவும் இது தொடர்பாக தணிக்கை வாரியம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு அனுப்பிய மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் தனது மனுவில் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரி தரப்பில் கார்ட்டூன் படங்களை கூட 7 வயதிற்கு குறைவானவர்கள் பார்க்கக்கூடாது என்று விதி உள்ளதாகவும் ஆனால் இப்போதெல்லாம் வீடுகளில் சிறு குழந்தைகளும் பார்க்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. பின்னர் நீதிபதிகள் திரையரங்குகளில் வெளியாகும் திரைப்படங்கள் 3 மாதங்களுக்குள் தொலைக்காட்சிகளில் வெளியாகிவிடும் நிலையில் எப்படி தடுப்பது என கேள்வி எழுப்பியதுடன் மனுதாரின் மனுவை பரிசீலித்து முடிவெடுக்கும்படி மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைக்கும் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கும் உத்தரவிட்டு வழக்கையும் முடித்து வைத்துள்ளார் காயத்ரி. கிருஷ்ணா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.